வணக்கம். நான் உங்கள் தலனன். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் தேர்வு எழுதி கொடுக்க மாணவர்களுக்கான மிக முக்கியமான வினாக்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வருஷத்தில் வந்து ஏற்கனவே 12வது மாணவர்களுக்கான கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது மாணவர்களுக்கான மிக முக்கியமான நெடுவுனா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11வது தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2023க்கான ஒரே நிலையில் உள்ள சிறுவினா குருவினா இது கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து அந்த செய்யுள் உரைநடை துணைப்படத்தில் மிக முக்கியமான நெடுவுனாக்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் இதை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவாக கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு வீடியோவே வந்து 8 நிமிஷம் 9 நிமிஷம் போகுது. அப்போ வந்து நான் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்தா 20 நிமிஷம் போயிடும், உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. அதனால தான் தனித்தனி வீடியோவாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், வேறு வழி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி என்ன கொடுப்பாங்க என்ன கொடுக்க மாட்டாங்க என்ன கேட்பாங்க என்ன கேட்க மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு முழுக்க முழுக்க தரமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரதிபலன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தமிழை வந்து நீங்கள் கண்டிப்பாக 90 மார்க் எடுத்தீங்கனாலே அதுவே என்னோடய உழைப்பு கிடைத்த வெற்றியாக இருக்கும். கண்டிப்பாக நான் கொடுக்குற இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கிடைக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் படித்து எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குற கொஸ்டின் தான் தேர்வில் வரும். அந்த கேள்வி மறக்காமல் சாய்ஸே விடாமல் உங்களால் எழுத முடியும், அதுக்கு நான் கேரண்டி. அதனால் மாணவர்கள் மறக்காமல் படிச்சிருங்க. முதல்ல உரைநடையில் உள்ள குருவினா பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உரைநடை குருவினாக்கு. தமிழ்நாட்டின் மாநில மரம் குறிப்புரைக பேச்சுமொழி எழுத்துமொழி காட்டில் உணர்ச்சி வெளிப்பாட்டில் மிக்கது ஏன்? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியில் எவ்வாறு எழுத்தாளப்பட்டுள்ளது? நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் இன்னும் ஓமையை அறிந்து பேச்சுடன் ஒப்பிடுக. பிராஸ்கோ ஓவியங்கள் கற்றலை கோவில்கள் குறித்து நீவிர அறிவினை யாவை? நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விழுந்துவாக தாகூர் இவற்றை கூறுகிறார். பாருங்கள் உரைநடையில் குருவினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 குருவினா எழுதணும். நீங்கள் நான் 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டினில் வந்து ரொம்ப முக்கியமானதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2வது கல்வி பேச்சுமொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி மிகம், கோட்டையின் தமிழ் சொல், நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல. இந்த 3 ரொம்ப முக்கியம். 2, 3, 4 ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சொல்லணும் இருந்தீங்கன்னா 2, 3, 4 அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சார் நான் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிட மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். மற்ற மீடியமாக படிக்கக்கூடியவங்க டாப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் 6 கொஸ்டினுமே படிச்சுக்கிடுங்க. அடுத்தது உரைநடை பார்க்குறோம். உரைநடையில் உள்ள சிறு வினாக்கள் பார்க்குறோம். சிறு வினாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 மார்க் கொஸ்டின். இந்த 4 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்பாங்க, ஆனால் 2 இடத்துல வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 கொஸ்டின் கொடுக்க வேண்டியதாகிட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக சிரமப்பட்டு 10 ஏரியும் அலசி ஆராய்ஞ்சி இருக்கக்கூடிய எத்தனை கேள்வியில் ஒமிட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒமிட் பண்ணி இந்த தேர்வில் கண்டிப்பாக கேட்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். முதல் கேள்வி பாருங்கள். ஜீவாவின் பேச்சினுடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள், மிக முக்கியமான கேள்வி. சுழலாளர் கண்டிப்பாக படித்து எழுதி பார்த்துருங்க. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றது என்பது எடுத்துக்காட்டுன்னு விவரிக்கும், இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது திராவிடர்களின் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக. அனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி எடுத்துக்காட்டுக. அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயன் பொது இலக்கணம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுவனால் கேட்கலாம், இல்லைனா இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆழ்வோன் சொல்லி ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். இல்லை வந்து அடித்தலை தலை அடின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆசிரியப்பாக கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. அடுத்தது வேதி கலப்பில்லாத பூச்சிக்குள் நடைமுறை சாத்தியமாக எழுதுக. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துட்ருக்க இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு PDF-ஆக வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் அதை நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாணவர்களுக்கு இந்த என்னால் வந்து வந்து முழுசு அந்த வீடியோவை பார்த்து பார்த்து ஒவ்வொரு டைம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு ஏன்னா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் கொடுக்குற கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி பார்த்துடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளியும் பெண்களையும் இது வரைக்கும் கேட்காத ஒரு கேள்விங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த தடவை கேட்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளியும் பெண்களையும் குறிப்புரைக. அடுத்தது கலை சொல்லாக்கத்திற்கு மகாராஜுக்கும் உள்ள வேறுபாடு, இது 2 மார்க்கில் குருவினால் கேட்கலாம் சிறுவனால் கேட்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இலக்கண கல்வியில் கேட்கலாம். எதிரும் அந்த 3க்குமே சேர்த்து தான் நான் இந்த கேள்வியை கொடுத்துருக்கேன். அடுத்தது தாமசிகம் என்றால் என்ன, 2 தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மேலே உள்ள கேள்விகளில் மிக முக்கியமான சுழல்கள் படிக்க வேண்டிய ஒரு கேள்வியில் ஒன்று இருந்து பார்த்தீங்கன்னா தாமசிகம் என்றால் என்ன. ஏற்கனவே வந்து நெடுவினாவும் போட்டிருக்கோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் குருவினா சிறுவினா கொடுத்துருக்கோம். வரக்கூடிய அடுத்த விடையில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளுக்குள்ள குருவினா சிறுவினா கொடுக்குறோம். மீண்டும் மாணவர்களின் நலனில் அக்கறையோடு கல்வி வீடியோவோடு உங்கள் தலனன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.